ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ஃபோர் கிச்சன். இன்னைக்கு வந்து சத்தான வெந்தய கீரை கீமா குருமா நான் செய்யறது. இது வந்து ரொம்ப சத்தான ஒரு பொருள். இது வந்து வெந்தயமே ரொம்ப நம்மளுக்கு மருத்துவ குணம் உள்ளது. இந்த வெந்தய கீரை வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அது போக நல்ல இரும்பு சத்து இருக்குது, அதில் விட்டமின் கே இருக்குது. அப்புறம் ஃபீடிங் கொடுக்குற தாய்மார்களுக்கு பால் சுரக்கும். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது ஒரு கொஞ்சம் கசப்பான கீரையாக இருக்கிறதுனால இதை வந்து யாரும் அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கீமா போட்டு செஞ்சீங்கன்னா அந்த கசப்புத்தன்மையை பூரா இழுத்துருது. அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் சத்தாகவும் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. வெந்தய கீரை கைமா குருமா. வெந்தய கீரை ஒரு கட்டு, அதில் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. கைமா அதாவது கொத்துக்கறி, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியா பவுடரு, இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, தேங்காய் அரைச்ச தேங்காய், அவ்வளோதான். குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினவங்க தக்காளி தக்காளியும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேச்சு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு இந்த வந்து கொத்துக்கறி கைமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். நம்ம எப்பவும் வெந்தய கீரை கடைஞ்சி சாப்பிட்றோம் பருப்பில். இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கைமாவும் அந்த வெந்தய கீரையும் நல்லா வெந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு, அப்புறம் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் இதில் போட்டுருவேன். போட்டு கொஞ்சம் எண்ணெயில் இதாகிற மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஊற்றின தண்ணி வந்து நல்லா உறிஞ்சினவுடனே இந்த கீரையும் உருளைக்கிழங்கும் போட்டு அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுருங்க. வெந்தய கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ரெண்டு தடவை கூட நம்ம கடைசியாக வாங்கி சாப்பிட்லாம். வீட்லேயும் நம்ம வெந்தயம் போட்டு வெந்தய கீரை வளர்க்கலாம். ரொம்ப உடம்பு சூடு எல்லா நிறைய பிரச்சனைக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்படி திருப்பி விட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே இந்த கீரை பூரா வதங்குற மாதிரி திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் விட்ட உடனே கொஞ்சம் அது வதங்கி வந்த உடனே இந்த தேங்காவை ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கீரையில் தண்ணி இதாகும். அதனால் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரும்போது இந்த கொத்தமல்லியை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரை ஒரு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு மூடி விசில் போட்டுருங்க. சத்தான வெந்தய கீமா குருமா ரெடி ஆயிடுச்சு.